சுவாமி ஐயப்பன் தனது பக்தர்களை சனீஸ்வரன் பிடிக்காமல் இருப்பதற்காக நடந்தவற்றை ஒரு உரையாடல் போல இந்த பதிவில் நாம் காண்போம். சுவாமி ஐயப்பன் சனீஸ்வரனுடன் உரையாடி கொண்டிருந்தார். தன் பக்தர்களை சனி பகவான் பீடிக்காதிருக்கும் பொருட்டு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தார். சனீஸ்வரன் பீடிக்கும் போது மானிடர்களுக்கு என்ன கஷ்டமெல்லாம் கொடுக்க முடியும் என்று ஐயப்பன் சனீஸ்வரனிடம் கேள்வி கேட்டார். அதற்கு சனீஸ்வரன், நான் பீடிக்கும் போது கணவன் மனைவியை பிரித்து வைப்பேன் என்று கொக்கரித்தார் சனீஸ்வரன். சுவாமி ஐயப்பன், சனீஸ்வரா, எனக்காய் விரதம் இருக்கும் சமயம் என் பக்தர்கள் மனைவியிடமிருந்து பிரிந்தே வாழ்கிறார்கள் என்று கூறினார். மீண்டும் சனீஸ்வரன், பஞ்சனையில் புரள்பவரை கட்டாந்தரையில் உருட்டி விடுவேன் என்று கூறினார். அதற்கு ஐயப்பன் சிரித்து கொண்டே, என் பக்தர்கள் வெறும் தரையில் தான் படிக்கிறார்கள் என்று கூறினார். மீண்டும் சனீஸ்வரன், வாசனாதி திரவியங்கள் சேர்த்து பன்னீரிலும் விண்ணீரிலும் குளிப்பவனை பச்சை தண்ணீரில் பரிதவிக்க விடுவேன் என்று உரத்த குரலில் கூறினார். அதற்கு ஐயப்பன், நடுங்கும் குளிரிலும் அவர்கள் குளிர்ந்த நீரிலேயே குளிக்கிறார்கள் மந்தனே என்று கூறினார். முடி திருத்தி முகமழித்து சௌந்தரியமாய் இருப்பவனை காட்டு மிராண்டி போல் ஆக்கிவிடுவேன் சுவாமி என்றார் சனி பகவான். அதற்கு, நல்லது, விரதம் இருக்கும் என் பக்தர்கள் முகம் மழிக்காமல் முடி திருத்தாமல் தீட்சையுடனேயே திரிகிறார்கள். புற அழகை அவர்கள் பொருட்படுத்துவதில்லை சனீஸ்வரா என்று ஐயப்பன் கூறினார். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எல்லோரையும் ஒன்றாய் உழல விட்டு கலங்க வைப்பேன் என்றார் சனி பகவான். ஐயப்பன் அதற்கு குலுங்கி குலுங்கி சிரித்தார். சனீஸ்வரா, அல்லது என்று நினைத்து நல்லதைத்தானே செய்கிறாய். என் பக்தர்களுக்கு மேலோன் கீழோன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஜாதி மதம் என்று பேதமில்லை. எல்லோரும் ஓரினம், எல்லோரும் ஓர் குலம் என்பதே ஐயப்ப மார்க்கம். சனி பகவானுக்கே சலிப்பு தட்டியது. பெருமானே, நான் பீடித்திருப்பவனை கல்லிலும் முள்ளிலும் காட்டிலும் மேட்டிலும் திரிய விடுவேனே என்று கூறினார். அதற்கு சபரிமலையோன், சனீஸ்வரா, என்னை நாடி வரும் பக்தர்கள் காலில் செருப்பின்றி கல்லிலும் முள்ளிலும் கடும் பயணம் மேற்கொண்டு காடு மலைகள் தாண்டி அல்லவா வருகிறார்கள். அவர்களின் தாரக மந்திரமே கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை அல்லவா. மேற்கொண்டு சொல்வதற்கு சனி பகவானுக்கு ஒன்றும் தோன்றாமல் மௌனம் காத்தார். அதற்கு ஐயப்பன், பார்த்தாயா சனீஸ்வரா, நீ என்னவெல்லாம் கஷ்டங்கள் தர முடியுமோ அவை அத்தனையையுமே என் நண்பர்கள் விரும்பி ஏற்றுக்கொள்கிறார்கள். எனவே மீண்டும் அவர்களுக்கு கஷ்டம் தராமல் உன் பார்வையை அவர்கள் பக்கம் திருப்பாமல் இருப்பதற்கு பிரதியாக உனக்கு பிடித்த கருப்பு வண்ணத்திலேயே அவர்கள் ஆடை அணிவார்கள். சரிதானே? பேட்டி முடிந்துவிட்டது என்பதை சனீஸ்வரன் உணர்ந்தார். கால் தாங்கியபடியே மெல்ல வெளிவந்தார் சனி பகவான். கஷ்டத்தை விரும்பி ஏற்கும் பக்தர்கள், சுகம் வேண்டாத பக்தர்கள், விந்தை விந்தை தனக்குள் சொல்லிக்கொண்டே காக ஊர்தியில் சென்று விட்டார். சனி பகவான் பிடிக்கும் போது மனிதர்களுக்கு கொடுக்கும் அனைத்து தொல்லைகளையும் ஐயப்ப பக்தர்கள் தானாகவே விரும்பி ஏற்றுக்கொள்கிறார்கள். சனீஸ்வரன் ஐயப்பனின் பக்தர்களுக்கு கண்டிப்பாக கஷ்டங்களை தருவதில்லை. வாழ்க வளமுடன்.